பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். வா சிது, வா. ஏமா ஏமா, இருமா இருமா, உட்கார் உட்கார்மா உட்கார். முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீ கேட்காமலே கிளம்புற. இங்கம்மா, எந்த சூழ்நிலை எப்ப மாறும்னே சொல்ல முடியாது. மனசுல ரொம்ப பீதியோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். என்ன சின்ன? ஆயிரம் காரணம் இருக்குமா அதுக்கு. அதனால நான் சொல்ற விஷயத்த மறுக்காம நீ கேட்கணுமா. நீ உன் மகனை நிச்சயம் முடிகிற வரைக்கும் இங்கேயே தங்கியிருங்க. சம்பந்தியும் கூட தங்குறதுனால தங்கலாம் சார். நான் ரோஷம் குறைஞ்ச வந்தான், ஆனா இன்னும் இந்த வீட்டுல தங்குற அளவுக்கு மானம் கட்டு போகல. யார்கிட்ட இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை பேசுறதுக்கு பயப்பட வேண்டியதில்ல உண்மையால். வாழ்க்கையில பேச வேண்டிய பல நாட்கள்ல நான் அமைதியா இருந்துட்டேன். அதோட பாதிப்ப இப்ப அனுபவிக்கிறேன். வேதனையா இருக்கு. இத பாரு, நீ என்னமோ பண்ணி தொலை, என்ன வச்சு விளையாடாத, நான் கிளம்புறேன். அண்ணே அவரை விடுங்க அண்ணே, நாலு நாள் பேசாம இருப்பாரு, அப்புறம் தானா வந்து ஒட்டிக்குவாரு. கிளம்பு. ஏமா, குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிற போது எல்லாரும் எதிர்பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குமா. உங்கள் வீட்டில் பரவாயில்ல, கோவப்படுறதும் நிறுத்திக்கிடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைம்மா. எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாது. என்னம்மாம்மா பயமாக இருக்கா? எதுவும் செய்ய மாட்டோம். ஆ, நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சுல. நல்லது தான் நந்தினி, இவங்கெல்லாம் பயப்படட்டும். என்னோட பொண்ணு காணாம போகும்போது துணிஞ்சி காடு மேடுன்னு அலைஞ்சோம்ல. வாழ்க்கையில பார்க்க கூடாத இடத்தையும் மனுஷங்களையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் நாம. இப்போ அதை விட 100 மடங்கு மனசும் புத்தியும் வலிமையா இருக்கு. உமையா, நீ என்னை விட அதிகமா படிச்சிருக்கேன்னு சொன்னல்ல. ஆனா என்கிட்ட இருக்கிற அனுபவம் உன்கிட்ட கிடையாது. ரொம்ப குறுகிய நாட்கள்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேனா. சட்டத்தை பத்தியும் தெரியும், மனுஷங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இந்தா உனக்கு நான் கடைசியா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. உன்னோட மானம் மரியாதை எதையாவது காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்னா இத்தோட நிப்பாட்டிட்டு எல்லாரும் கிளம்புங்க. என்ன மிரட்டுறியா? நான் நிச்சயம் பண்ண போறேன், உன்னால என்ன முடியுமோ அதை பாத்துக்கோ. இந்த வீட்டுக்குள்ள நீ வந்தாலே உன்னை பிடிச்சு உள்ள வைக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஓவர ஆடினாக்க மொத்தமா சோழிய பிடிச்சு போட முடிய. ஐயோ அண்ணா, என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வாங்க வாங்க. என்ன நினைக்கிறேன்?